வணக்கம் நண்பர்களே, இது ராஜேந்திரன் லெஜெண்டரி எஜுகேஷன். இன்று நாம் காண இருப்பது 9ஆம் வகுப்பு தமிழுக்கான வினா விடையின் 2ஆம் பகுதி. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது அவருடைய மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யார்? வளாநிலை வலுநிலைகளின் எண்ணிக்கை என்ன? 5, 6, 7, 6, 6, 7, 6, 5. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் மறைமலையடிகள், அண்ணா, பரிதுமார் கலைஞர், திருவிக்கா இவற்றின் நால்வரில் யார் இந்த கூற்றை கூறியது? கலைஞத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர் ஜெயங்கொண்டார், கம்பர், ஒட்டக்குத்தர், கபிலர் இவற்றின் நால்வரில் யார்? பிழையற்ற தொடரை கண்டறிய. இது பொது வழி அல்ல, எனக்கு நஞ்ச நிலம் உள்ளது, என் புத்தகங்கள் இவை அன்று, நேற்று அடைமழை பெய்தது. மணிமேகலை முதன் முதலில் யாரிடம் பிச்சை ஏற்றாள்? ஆபுத்திரன், தீபத்திலகை, அரவண அடிகள், ஆதிரை. பொருள் தருக ஆயம், தோழியர் கூட்டம், ஆயர் கூட்டம், அறிவுடைய மக்கள், மருந்து பொருள் இவற்றில் நான்கில் எது சரியான பொருள்? பிரித்தெழுதுக இயல்பீராறு, இயல்பு கூட்டல் ஆறு, இயல் ப்ளஸ் பூ கூட்டல் ஆறு, இயல்பு கூட்டல் ஈறு கூட்டல் ஆறு, இயல்பு கூட்டல் 2 கூட்டல் 6 இவற்றில் எது சரி? பிரித்தெழுதுக நா தொலைவில்லை, 4 கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை, நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை, 4 கூட்டல் தொலைவில்லை, 4 கூட்டல் தொலைவில்லை இவற்றின் 4 எது சரியான பிரிப்பு? மணிமேகலை நூலின் கூறப்படும் குற்றங்களின் எண்ணிக்கை 12, 8, 6 மற்றும் 10 இவற்றில் எது? சாத்தனார் நன்னூர் புலவன் என சாத்தனாரை புகழ்ந்தவர் இளங்கோவடிகள், ஒட்டக்குத்தர், பாரதியார், பாரதிதாசன். ரூபாய் என்பதன் பொருள் 5 அடிச்செய்யுள், 3 அடிச்செய்யுள், 6 அடிச்செய்யுள், 4 அடிச்செய்யுள் இவற்றில் எது சரியானது? பசிப்பினி என்னும் பாவி என கூறுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, கொன்றைவேந்தன், திருக்குறள் இவற்றின் 4 எது பசிப்பினி என்னும் பாவி என கூறுகிறது? பொறுத்துக இனிப்பு, துவர்ப்பு, கைப்பு, புளிப்பு இவற்றினுடைய பண்புகளை நாம் சரியாக பொருத்தி விடையை தேர்வு செய்ய வேண்டும். காமராஜர் தனது அரசியல் குருவாக யாரை ஏற்றுக்கொண்டார்? சத்தியமூர்த்தி, காந்திஜி, திலகர். பழையனூரில் பிறந்தவர் யார்? ராஜகோபாலன், கவிமணி தேசிய விநாயகம், மதுரகவி பாஸ்கரதாஸ், ராமலிங்கனார். பொருந்தா சொல்லை கண்டறிய. நாள், மலர், பிறப்பு, பணம் இவற்றின் 4 எது பொருந்தாத சொல்? திருவிடையாளர் புராணத்திற்கு உரை எழுதியவர் ஆறுமுக நாவலர் மூவா, திருவிக்கா, வேங்கடசாமி இவர்கள் 4 யார்? முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் விளம்பி நாகனார், புல்லங்கடனார், அமிர்தசாகரர் யாரும் இல்லை. இலக்கண குறிப்பு தருக. மறுபூசி என்பதன் இலக்கண குறிப்பு உவமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை. உருவகம் இவற்றின் 4 எது சரியான? இசை 1000 நூலின் ஆசிரியர் பரிதுமார் கலைஞர், பரணர், சங்கரதாஸ் சுவாமிகள், ஜெயங்கொண்டார் இவர்கள் 4 யார் இசை 1000 நூலினுடைய ஆசிரியர்? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் முன்னோடி பெப்பிஸ், இவான் ஸ்வாங், துபாசி, அரங்கநாதன். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, கண்டபடி சொல்ல ஆள் ஏறலாம் என கூறியவர் பெரியார், மூவா, அண்ணா, காந்திஜி. ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என கூறியவர் பாரதிதாசன், பாரதியார், அண்ணா, பெரியார். பகுபத உறுப்புகள் எத்தனை? 4, 5, 6, 8 இவற்றில் எத்தனை பகுபத உறுப்புகள்? 1 என தொடங்கும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர். மல்லல் என்பது தொழிற்பெயர், 6 வேற்றுமை தொகை,
உரி சுற்றட ஒருட்பொருட் பன்மொழி. வினாயன் 78. இலக்கண குறிப்பு தருக. இலைவேல் உவமைத்தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உருவகத். இலக்கண குறிப்பு தருக. கூற விழித்தொடர், வினையச்சம், பெயரச்சம், மறுவு, இவற்றில் எது சரியானது? அடங்கி ஒழுங்குவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என கூறியவர்? இவற்றிற்கான விடை விவேகானந்தர் என்பது சரியான. திருவிக்கா யாரிடம் தமிழ் கற்றார்? மீனாட்சி சுந்தரனார், கதிரைவேலர், சீனிவாசகர். தம்பிக்கு கடிதம் எழுதியவர், எழுதியவர்கள் பெரியார், அண்ணா, மூவா, கருணாநிதி. அனந்தரங்கன் பிள்ளை தமிழின் ஆசிரியர், தியாகராஜ தேசிகர், சீனிவாச கவி, கஸ்தூரி ரங்கன், அரிமதி தென்னகன். ஆனந்தரங்கன் தன் நாட்குறிப்புக்கு இட்ட பெயர். தினக்குறிப்பு, தினப்படி செய்தி குறிப்பு, சொஸ்த விகிதம், தினப்படி செய்தி, இவற்றில் எது சரியானது? சந்திப்பிலை உள்ள தொடரை கண்டறிய. காட்டுக்கோழி, கற்சிலை, நாகுத்தலை, மருந்துப்பை. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் கண்ணதாசன், வாணிதாசன், சுரதா, ராமலிங்கனார், இவர்கள் நால்வரில் யார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர்? காந்தியடிகளின் சத்தியாகிரக வேள்விக்கு முதலில் பலியானவர் அஞ்சலையம்மாள், தில்லை கோவிந்தன், தில்லையடி வள்ளியம்மை, அம்புச்சத்தம்மாள், இவர்களில் நால்வரில் யார் முதல் பலியானவர்? இயர்சீர் எனப்படுவது ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். தலை எத்தனை வகைப்படும்? 4, 5, 6, 7. ஆசிரியர் பாவிற்கு உரிய சீர் காய்ச்சி, கனிச்சி, மாச்சி எதுவும் கிடையாது. வினாயன் 91. திருவிளையாடல் புராணம் எதனை அடிப்படையாக கொண்டது? பெருந்தேவனார் புராணம், திருவாளவை புராணம், மருமக்கள் வழி மான்மியம், ஆலாசிய மான்மியம், இவற்றின் நான்கில் எது சரி? பொறுத்துக. கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், ஒருவு, இவற்றிற்கான சரியான அமைப்பு முறையினை பொருத்தி விடையை காண வேண்டும். வினாயன் 94. கவிஞர் மீரா பிறந்த ஊர் சிவகாசி, சிவகங்கை, சிதம்பரம், சீவலப்பேரி, இவற்றின் நான்கில் ஏது கவிஞர் மீரா பிறந்த ஊர்? தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? 7, 12, 35, 18. நோய்க்கு முதல் காரணம் சர்க்கரை, உப்பு, புளிப்பு, துவர்ப்பு. பாரசீக கவிஞர் உமர் கையாமின் முழு பெயர் கியாதுதீன் அபுல்பாத் உமர் கையாம், கியாதுதீன் அபுல் உமர் கையாம், கியாதுதீன் அக்பர் உமர் கையாம், கியாதுதீன் அபுல் பாசில் உமர் கையாம். படுக்கையில் இருந்தபோது வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது பதுக்கை பிதற்றல் என்ற நூலை திருவிக்கா யார் உதவியுடன் எழுதினார்? ஆறுமுக நாவலர், வரதராசனார், கல்கி, வேங்கடசாமி, இவற்றில் சரியானவர் யார்? இந்தியாவின் பெபிஸ் என போற்றப்படுபவர் ஆறுமுக நாவலர், வரதராஜனார், கல்கி, அனந்தரங்கன். பொருள் தருக. வாயசம் என்பதன் பொருளானது பாம்பு, கொக்கு, காகம், வவ்வால். எண்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உரைநடையை எழுதியவர் ஆறுமுக நாவலர், திருமூலர், அப்பர், திருவிக்கா, இவற்றின் சரியான விடையானது திருவிக்கா. இதுபோன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள்.